கிறிஸ்துவுக்குள் 52 ஆண்டுகள். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் தனக்குள்ளே எழும் கேள்விகளுக்கு பதில் தேடி பகுத்தறிவாளரானார். ஆங்கிலம், தமிழ், கணிதம், திராவிடம் போன்ற பல துறைகளில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் பல நூல்களை பயின்றிருந்தாலும் சத்தியத்தின் தேடல் ஓயவும் இல்லை. தமது 21 வயதில் செப்டம்பர் 26 நாள் நல் இரவில் இயேசு தனக்கு வெளிப்பட்டார். இயேசுவை கண்ட அவர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ததும்ப I am saved என களி கூர்ந்தார். அன்று பகுத்தறிவாளர், இன்று சத்தியத்திற்கு சாட்சியாக, சத்தியத்தின் சத்தமாக விளங்குகிறார் நமது போதகர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்கள். அவர்களுடைய சாட்சியை நாம் இப்பொழுது பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 4வது வாரம், செப்டம்பர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மந்த். செப்டம்பர் மாதம் 4வது வாரம் என்னுடைய சாட்சியை சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்வதுண்டு. ஒரு சிலருக்காகிலும் பிரயோஜனமாக இருக்கட்டும். 1972 செப்டம்பர் மாதம் 26 செவ்வாய்க்கிழமை ஆச்சரியமாக ஒரு சொப்பனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாறியது. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நானே சொல்ல ஆரம்பித்தேன். பெரிய மாற்றம் எனக்குள்ளாக வந்தது. நெல்லை மாவட்டத்தில் ஒரு நல்ல சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். 9 கிட்டத்தட்ட 4 வகுப்பு படிக்கும்போது ரொம்ப எதை குறித்து அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எதுனாலும் கேள்வி கேட்பேன். அந்த தேடல் என்னுடைய வாழ்க்கையில் இறைவனை கண்டுகொள்ளணும். எது இறைவன், பல மதங்கள் இருக்கு. நான் ஆங்கிலத்தில் எழுதின ஒரு ஆர்டிக்கிள், அதனுடைய கருத்து எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. அந்த ஆர்டிக்கிள் எழுதினேன், பல விளையாட்டுகள் இருக்கு, ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி, இப்படி பல விளையாட்டுகள் இருக்குது. எல்லா விளையாட்டுகளுமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக, நம்ம மன பலத்துக்காக நம்ம இந்த விளையாட்டுகளை விளையாடுறோம். எல்லா விளையாட்டுகளையும் விளையாடுறோம். ஆனால் எந்த விளையாட்டை விளையாண்டாலும் அந்த விளையாட்டுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம பின்பற்றணும். ஃபுட்பாலில் பந்தை கையால் பிடிக்கக்கூடாது, ஹாக்கியில் பந்தை காலால் உதைக்க, நான் எழுதுனது இப்போ நினைவு வருது, காலால் உதைக்கக்கூடாது. அந்த கேமுக்கு அந்த ரூல், இந்த கேமுக்கு இந்த ரூல். 12th படிக்கும்போது அதே போல் உலகத்தில் நம்ம நல்வழிப்படுத்த பல மதங்கள் இருக்கலாம். அந்தந்த மதங்களுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எனக்கு அன்றைக்கு இருந்தது. இன்னும் இந்த காலேஜ் படிக்கும்போது மொழி ஆர்வம் அதிகமாக வந்தது, குறிப்பாக தமிழ் மொழி, ஆங்கில மொழி. ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கும்போது இங்கிலீஷ் எலோக்குஷன் கிளப் செக்ரட்டரியான, செகண்ட் இயர் படிக்கும்போது பாவேந்தர் மாணவர் மன்றம் அப்படின்னு ஒரு பாவேந்தர், இன்றைக்கு அது இருக்குது, அதனுடைய அமைப்பு செயலாளரே நான் தான். நான் தான் அந்த பாவேந்தர் மாணவர் மன்றத்தை அமைத்தது. பிரிய மாணவர்களே, அந்த காலேஜ் படிக்கும்போதே எனக்கு லெட்டர் பேட் இருந்தது. என்னுடைய லெட்டர் பேடுடைய முகப்பில் போட்டிருப்பேன், ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல்மொழியை கற்கையிலும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்வி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னுடைய தேடல் வேட்கை மொழிப்பற்றாக மாறியது. பிரியமானவர்களே, கலைத்துறையிலேயும் ஆர்வம் இருந்தது. 1972 என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு நான் வந்தேன். சென்னைக்கு நான் வந்தது இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபில்ம் டெக்னாலஜியில் சேர வேண்டும் என்று தான் வந்தேன். ஒரு பெரிய பரிசுத்தமாக அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆனால் வெளிப்பிரகாரமான பாவம், பெரிய பாவம் எதுவும் செய்தது. சீர்ட் குடித்ததில்லை, தண்ணி அடித்ததில்லை, தெருல நின்று பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணதில்லை, அந்த ஆண் பெண் ஒரு அந்த எதிர்பாலினரோடு உள்ள உறவுகளுக்குள்ளாக நான் போனதில்லை. எப்படியும் ஆண்டவர் ஆச்சரியமாக காத்துட்டார். நம்மளுடைய நல்லவன் என்றால் எதையும் நான் தவறு என்று சொன்னதில்லை. சினிமாவுக்கு போவேன்,
ஆனாலும் இன்றைய காலையில் யோசிச்சுக்கிட்டு இருந்த கர்த்தருடைய பெரிய கிருபை, சினிமாவிலையும் அடிக்ஷன் கிடையாது. துணிகரமான துன்மார்க்க ரட்சிக்கப்படுவது எளிது, ஆனால் இப்படிப்பட்ட சுயநிதிக்காரர்கள் ரட்சிக்கப்படுவது உண்மையாகவே அரிதலும் அரிதென்று தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெய்வன் எதுக்காக தேவன் தெரியாது. சமாதான கேடு, தற்கொலை பண்ண போனோம், வாழ்க்கையில் இன்பமே சந்தோஷமே இல்லை, எல்லா பாவமும் செஞ்சேன், நான் சாக போகும்போது ஆண்டவர் சந்தித்தார், அது புரியுது. நான் சமாதான கேடெல்லாம் உழையத்துக்கு வந்த பிறகு தான் பார்த்துருக்குறேன். ஆனாலும் எனக்குள்ளாக தேடல் இருந்தது. சுருக்கமாக சொல்கிறவங்க ஆசீர்வாதத்துக்காக. இதே போன்ற ஒரு நாள் செப்டம்பர் மாதம் இந்த 22-23 இருக்கும். அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐரியநபுரம் என்ற ஊரை சேர்ந்த ஒரு அருமையான சார், அவங்க எங்கள் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க, பேச்சுலர். அவங்களுக்கு அவங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன், அவங்க நல்லா கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அந்த ஞானஸ்தானெலாம் எடுத்திருக்காங்க, பரிசுத்தாவே அந்த அனுபவம் அப்போ அவங்களுக்கு ரொம்ப கிடையாது. அந்த சார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கடவுளை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. அப்போது ஒரு பெரிய உண்மையை நான் அவங்ககிட்ட சொன்னேன். இன்றைக்கி திரும்பி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாம் ஏவாள் தேவன் தான் படைத்தார்னு வச்சுக்குவோம். இவன் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங், ஆதாமுக்கும் தேவனுக்குள்ள ஃபஸ்ட்டு மீட்டிங், தேவன் வர்றார். இவர் தான் என்னை படைத்தார்னு ஆதாமுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவர் நேரில் வந்து சொல்கிறாரு, ஆடம் ஐ ஒன்லி கிரியேட்டட் யூ, நான் தான் உன்னை படைத்தேன்னு சொல்கிறாரு. ஆடம் இஸ் லெஃப்ட் வித் டூ ஆப்ஷன்ஸ். ஆதாமுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, ஐதர் ஹீ ஷுட் ரிசீவ் இட் ஆர் ஹீ ஷுட் ரிஜெக்ட் இட். அப்படி ஒரு தெய்வம் இருந்து அந்த தெய்வம் என்னை படைத்திருப்பார். ஆனால் அந்த தெய்வம் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினால் ஒளி அந்த தெய்வத்தை நான் கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் நம்ம காட்டை சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு. நான் சேலஞ்ச் பண்ணலை, என்னாலும் தெய்வத்தை காண முடியாது. இப்போ எனக்கு தெரிந்த பைபிள் நாலேஜில் சொன்ன அந்த தெய்வம் சவுல் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தமஸ்குக்கு போகிற வெளில அந்த சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் இல்லையா, அதே போல் அந்த தெய்வம் என் மேலே ஒரு நோக்கம் வச்சுருந்தாருன்னா எனக்கு தன்னை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு. பிரியமானவர்களே, சார் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அதனால சவுலுக்கு கண் பார்வை போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சிரிச்சிட்டேன். கிண்டலாக இல்லை, உண்மையாகவே நான் சொன்னேன். அப்படி ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவன் இருப்பாரான்னா, அந்த தேவன் எனக்கு முன்பாக வந்து எனக்கு நீ வேணும் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துவாரானா, என் கண் இல்லை, என் கை கால் எது போனாலும் எனக்கு அவல் இல்லை, அதை விட என்னங்க பெருசு இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னேன். பிரியமானவர்களே, அதிகமாக அன்று இரவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் ஒரு நாள் தள்ளி 26ஆம் தேதி கர்த்தர் ஆச்சரியமாக ஒரு சொப்பனத்தின் மூலமாக எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நான் அவரை ஏற்றுக்கொள்ள அவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி அடுத்த நாள் காலையிலே அறியாமல் நான் கத்தினேன், ஐ ஆம் சேவ்டு. அந்த இங்கிலீஷில் தான் சொன்னேன், ஐ ஆம் சேவ்டு அப்படின்னு. என் வாழ்க்கை அன்றைக்கு மாறியது. பிரியமானவர்களே, உடனே நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், எங்களுக்கு பேப்டிஸ்ட்டை பற்றியே தெரியாது, எந்த சபையும் எனக்கு ஐக்கியம் கிடையாது. நான் உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும், நம்ம புதுசாக பிறந்துட்டோம், நம்மன் மொழியும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன் எடுக்கணுன்லாம் தெரியாது, ஆனால் எடுக்கணும். அப்படி ஆண்டவரே அந்த வாஞ்சையை கொடுத்தா. பிரியமானவர்களே, நானே சிஸ்டர் சாரானவரோஜி அவங்கள பற்றி எனக்கு எந்த அவங்க பாட்டு கூட நான் கேட்டது கிடையாது. ஆனால் அந்த சார் அங்கே போவாங்க, ஜெபிச்சு எனக்கு அங்கே போகணுன்னு தோணுச்சு, நானாக போனேன் தனியாக அவங்ககிட்ட. எனக்கு சிஸ்டருக்கு இந்த முதல் கான்வர்சேஷனை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். அப்போ எனக்கு 21-22 இயர்ஸ் ஓல்டு. சிஸ்டர் சரணர்ஜி என்கிட்ட கேட்டாங்க, உங்களை யார் உங்களுக்கு யார் கர்த்தருக்கு நடத்துனதுன்னு. என்ன யாரும் நடத்தலை, ஆண்டவரே எனக்கு தன்னை வெளிப்படுத்தினாருன்னு. இல்லை இல்லை, யாராவது உங்களை ரட்சிப்புக்களை நடத்தியிருக்கணும்லான்னாங்க. சிஸ்டர், அந்த நட்சத்திரம் அந்த ஞானிகளை இயேசு இருந்த இடத்துக்கு நடத்துச்சு, அவங்க கூட தெரியாமல் வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் அந்த அறிவில்லாத மேய்ப்பர்கள் அவங்களுக்கு தேவதூதனே தோன்றி நடத்தினார். அதே போல்
என்னை ஞானிகள் யாரும் என்னை நடத்தலை, ஆண்டவரே என்னை நடத்தினார். ரொம்ப சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஞானிகள் இயேசுவை பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க, மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்துட்டு எல்லாருக்கும் போய் சொன்னாங்க நீங்கள் ஊழியம் செய்யணும். நான் கரங்களை தட்டி கத்திரி ஸ்தோத்திரி போனால் எப்படி வழிபாடு பாருங்கள். ஞானஸ்தானம் பெற்றேன் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. பின் நாட்கள் அதை கூட்டி பார்க்கும்போது சரியாக ரட்சிக்கப்பட்டு 40வது நாள் என்னுடைய ஞானஸ்தானம். வேத வசனத்தின்படி பிரியமானவர்களே, நான் முழுகி ஞானஸ்தானம் பெற்றேன். எங்கள் வீட்டில் பெரிய எதிர்ப்பில்லை. அம்மா ரொம்ப அழுதாங்க, இப்படி நீ ஒரு நல்ல அவி சிஎஸ்ஐ குடும்பத்துலேருந்து இப்படி பெந்தகோஸ்ட்டில் சேரப்போறியே அம்மா அழுதுட்டு. எங்கள் அம்மா கேட்டாங்க, அப்போல்லாம் பெந்தகோஸ்ட்டுக்கு எங்கள் ஊரில் கலர தோட்டம் கிடையாது, அதை வச்சுட்டு அம்மா கேட்டாங்க நீ பெந்தகோஸ்ட்டுக்கு போறியே அங்கே கல்யாணம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, கலர தோட்டம் கிடையாது, என்ன பண்ணு வச்சது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கல்யாணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா, செத்துட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பணத்தை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க, யாராவது மெடிக்கல் படிக்கிறதுக்காக அந்த பணம் உதவும், அதை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் ஞானஸ்நானம் எடுக்க போனேன். இன்றைக்கும் அப்படி கர்த்தருக்கு கீழ்படியே கர்த்தர் கிருபை தந்தாரே என்று சண்டை போட்டு அருகிலால், ஆனால் இப்படி சொன்னேங்க மாட்டேன். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்பாக அக்டோபர் 28ஆம் தேதி ஒரு தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பரிசுத்தாவியினால் நிரப்பினார். அன்றைக்கு தான் பாஸ்டர் சாம்சன் ராயாவை முதல் முதலாக பார்க்கிறேன். பிரியமானவர்கள், இந்த டிசம்பர் மாதமே இதே பிரசவாக்கத்தில் தான் ஒரு கூட்டத்தில் சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தால், ஜனவரி மாதம் மூக்குப்பேரி அசனத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தந்தார். 23வது வயதிலிருந்து இன்னுமா நான் பிரசங்கித்து கொண்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதி, என்னுடைய வேலை, என்னுடைய திருமணம், குழந்தை பாக்கியம், ஊழியம், எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தர் ஆச்சரியமாய் துணை நின்று இந்த நாள் மட்டுமாக, இந்த காலை மட்டுமாக நடத்தி வருகிறார்.